ಶ್ರೀಮನ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಷತ್ತಾಂ ಸದಾ ಹರಿಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸಶಂಖಚಕ್ರಲಾಂಛನ ಸದುದ್ಧಪುಂಡ್ರಮಂಡಿತ ಸಕಂಠಲಗ್ನ ಸತ್ತುಳಸ್ಯ ನರ್ಘಪದ್ಮಮಾಲಿಕಃ ಸಿತಾಂತರೀಯ ಸೂತರೀಯ ಯಜ್ಞಸೂತ್ರಶೋಭಿತಃ ಮಮಾವಿರಸ್ತು ಮಾನಸೇ ಗುರುಸ್ಸ ವೆಂಕಟೇಶ್ವರಃ. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನುಡಿಯ ಸಂಕಲ್ಪ ಸೌರ್ಯೋದಯತ್ತಿಲ್ಲ இரண்டாவது அங்கம் நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டாவது அங்கத்திலே போன வாரத்திலே கேள்விகளும் அதற்கு பதிலும், மூணு கேள்விகள் சிஷ்யன் கேட்கிறார், அதற்கு பதில சொல்லுகின்றார். ஒரே ஒரு பதத்தில், அதாவது ரெண்டு பாத கர்மோபதவ் சாவதவ் என்று சுருக்கமாக பதில். அதற்கு பிறகு எம்பெருமானாருடைய சேசுக்தியினுடைய பெருமையை சொல்லி முடிக்கிறார். மிதிப்பேர் எப்படியானா போயிட்டு போட்டோம், எம்பெருமானாருடைய சேசுக்திகள் தான் நம்மளை பிராணம் தரிக்க வைக்கிறது, ஜீவனையே தரிக்க வைக்கிறது என்று சாச்சார். எம்பெருமானாருடைய சேசுக்திகளை பொறுத்த வரைக்கும் இவை எல்லாம் சிவபெருமானுக்கு சிரசில் அலங்காரமாக இருந்திருக்கிற கங்கை மாதிரி, மீதி எல்லாம் தம்மாத்திருந்து குட்டையில தப்பளகளோட தேங்கி இருக்கிற தண்ணி மாதிரி என்று சொல்லி சொன்னார். அப்போ எம்பெருமானாருடைய சிசுக்திகளுடைய பெருமையை சொல்லி போன வாரத்துல பார்ப்போம் விஷயங்கள் சொல்றார். ஒரு கேள்வி வருது, சந்தேகம் வருது, அதுக்கு பதில் சொல்ற. இப்ப வாதமாக இருந்திருக்கிற சிஷ்யன் ஆச்சாரியனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பகவந்த் அபரிமித பகுமதாவஷ்ட ஜகதி பரிமிதமேதது பகவன் மதம் இது பாரிஷது பாரிஷது உபாஸ்வர்த்தின கேச்சித் பிரலபந்தி பிரதிவதாமி தாவத் ஏதான் பரிவிருத்திய ஆலோக்கிய போபோ தேவானாம் பிரியா சொல்ற. பிரிய சதஸ் அந்த பிரிய, இது நாடகம் தானே, இது நாடகத்துல ஸ்டேஜில் இவன் ரெண்டு பேரும் குருவும் சிஷ்யனும் பேசிட்டு இருக்க, இப்படி குருவும் சிஷ்யனும் பேசிட்டு இருக்கச்சே இந்த ஸ்டேஜுக்கு நேரம் இருக்கிற ஒரு கேலரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேலரியில இருக்கவெல்லாம் இவ குரு சிஷ்யால் பேசுறத ரொம்ப சாவதானமா கேட்டு இருக்கா. இவளுக்கு பக்கத்திலேயே இன்னும் சில பேர் இருக்காளாம், அவள்லாம் சொல்லிக்கிறாளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். இது என்னமோ நாலஞ்சு புத்தகம் எழுதி வச்சுட்டு அதுக்கு என்னமோ பிரமாதமா சொல்லிட்டு இருக்கா. எத்தனை பேர் எவ்வளவு புஸ்தகம் அந்த மதத்துக்கெல்லாம் பத்தி எழுதியிருக்கா, இது இன்னும் நாலஞ்சு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு இதுக்கு போய் இவ்வளவு திருப்தி சொல்லிட்டு இருக்காள்னு பக்கத்துல இருக்கிறவா இந்த சபையோர்களை பார்த்து கேட்கலாம். ஸ்டேஜ்ல வந்து கேட்கறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை. அதையில சபையோர்களை பார்த்து இது இதை போய் நீங்களும் பார்த்துட்டு இருக்கங்கோ, அவ என்னமோ இது சிவபெருமான் தலையில இருந்துட்டு இருக்கு, அதுக்கு வந்து நமக்கே ஜீவாத்துவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்ன அத்தான புஸ்தகம் எழுதியிருக்காள் அவள்லாம் என்ன முட்டாள என்று இது கேக்குற. இப்ப நமக்கு பார்த்தோம்னாக்க ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வேற விஷயம். அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்று சொல்ல போனோம்னாக்க நாதமுனிகள் காலத்துல இருந்துதான் அதெல்லாம் கிரந்த ரூபம்னு இருக்குன்னு சொல்லி சொல்லணும். இதெல்லாம் நாதமுனிகள் காலத்துல ஆகம பிராமணியம் எழுதியிருக்காரு, இது பண்ணிருக்காரு. அதுலயும் நமக்கு பல புஸ்தகங்கள் கிடைக்காத போயிடுது.
அதுக்கப்புறமா இந்த சித்தித்திரையன் எல்லாம் எழுதி ஆளவந்தார் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா எம்பெருமானார் விஸ்தாரமா பாஷ்யம் எழுதி, கீதா பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம் எல்லாம் எழுதி நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்கு. இப்போ அத்வைத மதம்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னே முடிச்சு ரொம்ப நாள் முன்னே முடிச்சமும் இருந்துட்டு இருக்கு, நிறைய நிறைய புஸ்தகமும் இருந்துட்டு இருக்கு. அத்வைதத்துல ஜெயின மதம் பௌத்த மதம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய இருந்துட்டு இருக்கு. அவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிருக்கச்சே, இப்ப யாரோ ஒருத்தர் ஒருத்தரா பறந்து ஒரு கொடி ஓடுற மாதிரி தனியா போயிட்டு இருக்கு. இதுல ஒருத்தர் பண்ணிருக்கு, அதுல ஒருத்தர் கிடைச்சல, இப்ப லேட்டஸ்டா ஒரு அஞ்சாறு புத்தகத்தை இவர் பண்ணிருக்கு. இதை பண்ணிட்டு இதுக்கு ஆஹா ஓஹோன்னு பெருசா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. இது அவ அதுக்கு முன்ன அவள்லாம் பண்ணவள்லாம் அவளுக்கு எல்லாம் என்ன தெரியாதவாளா என்ன சமாச்சாரம் அப்படின்னு அங்க இருக்கிறவ இது என்னமோ சொல்லிட்டாலும் இது பெரிய சபையா, இதுக்கு நாடகமா, இது என்னையும் எல்லாம் பாக்கிறதுக்கு வந்துட்டேங்க வந்து அந்த சபையோர்களை பார்த்து பக்கத்துல இருக்கிறவ கேக்குறாளாம். பகவன் அபரிமித பகுமதாவஷ்டப்தே ஜெகதி, இங்க அளவற்ற மதங்கள் சூழ்ந்ததாக இருந்திருக்கிற இந்த பூமியில பரிமிதமேதது பகவன் மதம் இது பாரிஷத் உபார்ஸ்வர்த்தினா கேச்சிட்டு பிரணபந்தி. இது ரொம்ப சின்னது, இதுல அஞ்சாறு கிரந்தங்களோட அடங்கி போயிட்டு, அதோட இதனுடைய ஃபாலோவர்ஸ் இதை பின்பற்றுபவர்களும் ரொம்ப குறைவா இருந்துட்டு இருக்கா. இத போய் பெருசா சொல்றங்களேன்னு சொல்லி சில பேர் பக்கத்துல இருந்துட்டு சபையோர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் பிதற்றுகிறார்கள், அவள்லாம் எத்தையோ உடறி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன். பிரதிபதாமி தாபத்து ஏ தான், அவளுக்கு நாம் பதில் சொல்றேன் இப்போ அப்படின்னார். பரிவிருத்திய அவலோக்கியம் அப்படி திரும்பி பாக்குறான் சிஷ்யன். யார் அங்க பின்னாடி மொனமொன மொனான்னு சொல்லிட்டு இருக்காளோ அவ பக்கமா திரும்பி பார்த்துட்டு சொல்ற, போபோ தேவானாம் பிரியாக, ஓஹோ தேவானாம் பிரியாக அப்படின்னா தேவதைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிரியமானவர்கள் அர்த்தம், தேவ பிரியர்கள்னாக்க ஆடுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. தேவானாம் பிரியகான்னு இந்த சம்போதனம் இதுக்கு ஆடுன்னா ஆடுக்கு என்ன பகுத்தறிவு இருக்கன்னு, அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க தெரியுமான்னு அதுக்கு, அந்த மாதிரிதான் நீ நீ ஏதோ இப்ப வந்தது அப்ப வந்ததுன்னு எத்தையோ சொல்லி சொல்லிட்டு இருக்க, இது சின்னது பெருசுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆட்டுக்கும் உனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்பத சொல்லுகின்ற. இதுக்கு ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, குமதி விஹித கிரந்த கிரந்தி பிரபூத மதாந்தர கிரஹில மனசா பஷ்யன் ஸ்வல்பாம் யதீஸ்வர பாரதீம் விகட முரபி பீடி பரிஷ்கரணோசித குலகிரி துலாரோகே பாவீகியா நிவகௌஸ்து பஹா. நீங்கள்லாம் புத்தி கெட்டு போச்சு உங்களுக்கு எல்லாம், இந்த புத்தி கெட்டவாளா இருந்திருக்கிறவா நீங்களும் புத்தி கெட்டு போச்சு. இதுக்கு முன்ன எழுதியிருக்காள் கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்காள், எத்தனையோ வேற மதங்கள்ல இருக்கிறவாள்லாம் எழுதியிருக்காள், அவளுக்கு அறிவுல ஒரு கலக்கம் ஏற்பட்டது, அந்த கலக்கத்தோட அவ சில கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. கிரந்த கிரந்தி பிரபூத மதாந்தர, அந்த கிரந்தங்கள்லாம் அங்கங்க அங்கங்க இருந்துட்டு இருக்கு. அது மேல மாத்திரம் இல்ல, அதுகளுக்கெல்லாம் வந்து அதுல பார்த்தா ஒரு சந்தேகம் வருது, அது சந்தேகம் வருதுன்றதுக்கோசரம் அதுக்காக ஒரு வியாக்கியான கிரந்தம் ஒண்ணு பண்றா, இல்ல அது பரிஷ்கார கிரந்தம்னு ஒண்ணு பண்றா. இது பரிஷ்கார கிரந்தம் வந்த உடனே அது ஒரு முடிச்செல்லாம் போடுற மாதிரி அதுக்காக போடுற, அது இதுல வர்றதுக்கெல்லாம் அதை பார்த்து இதெல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசா, அந்த மொத்தமே ரொம்ப பெருசா ஆயிட்டாமோ போதும். சில கிரந்தங்கள், இந்த கிரந்தங்கள்ல எல்லாத்துலயும் சந்தேகம் கலக்கம் வருது, அந்த கலக்கம் வந்த உடனே அந்த கலக்கத்தை நினைச்சுண்டு அந்த தீர்ப்பதாக நினைச்சுண்டு அது பரிஷ்காரமும் ஏதோ ஒண்ணு எழுதுறத்துல பார்த்தோம்னா ஏகப்பட்ட கிரந்தங்கள் இருக்கிற ஆயிப்போச்சு. குமதி விஹித கிரந்த கிரந்தி பிரபூத மதாந்தர பிரஹிள மனசா மதாந்தர பிரஹிள மனசா என்றார். அந்த பெருசாக தோன்றும் இருக்க அந்த பிற மதங்கள்லயே
அந்த பெண்ணுடையவர்கள் பசியம் எம்பெருமானாருடைய சீசூக்திகளை ரொம்ப சின்னதாக பார்த்தா பார்க்கணும். அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. இது எல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். உலகத்துல பார்த்தோம்னாக்க நிறைய புஸ்தகம் தான் வச்சுக்கோங்களேன், அதுல என்ன சாரமா இருக்கா ரசமா இருக்கா அதை பத்தி கவலை இல்லை. இவன் இத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கான், இவன் பெரிய எழுத்தாளர், இத்தனை பேர் இந்த புத்தகம் வாசிச்சிருக்கா, ஆகையில இவன் பெரிய கொண்டாட தகுந்தவன், இப்படிலாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த நம்பர் வந்து கவுண்ட் ஆறது இல்லை ஒரு நல்லது கெட்டதுன்றதுக்கு. இத்தனை பேர் எழுதியிருக்கிறது ஒண்ணு மாத்திரமே ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது இது எல்லாத்த காட்டிலும் இத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கிறது, நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறது இருக்க, அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், இப்படி புஸ்தகம் எழுதினவெல்லாம் என்ன பண்ணுவா என்ன கேட்டா, இவாளுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக இருந்திருக்கிற ஒரு சித்தாந்தத்தை உடையவர்களுடைய புஸ்தகம் குறைவா இருந்ததுன்னாக்க அது அல்பமா நினைச்சிட்டு இருப்போம். ஒத்தன் சந்தேகத்தோட கலக்கம் ஏற்படுற மாதிரி புஸ்தகம் எழுதி அதுக்கு பரிஷ்காரம் பண்ணி அதுல கலக்கம் வந்து அதுக்கு பரிஷ்காரம் பண்ணி இப்படி எல்லாம் சொல்றத காட்டிலும் கலக்கமே இல்லாமல் நேரடியாக ஒரே ஒரு புஸ்தகம் எழுதினாக்க அதுவே ரொம்ப விசேஷம். இதுதான் பிராமணிக்கமானது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அத்வைத கோட்பாடுகள்ல பார்த்தோம்னா அத்வைத கோட்பாடுகள்லயும் சரி பௌத்த மத கோட்பாடுகள்லயும் சரி, அவ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவா, சொன்ன உடனே பார்த்தோம்னாக்க அது சரியா இல்லையே, அது பார்த்தோம்னாக்க நான் பிரத்யட்சமா பாக்குறதுக்கு விருத்தமா இருந்தேன் விபரீதமா இருந்திருக்க என்று சொல்லுவா. சொன்ன உடனே இல்ல இல்ல அதுல கொஞ்சம் மாறுபாடு பண்ணிக்கிறது, அந்த மாறுபாடு பண்ணா அதுல சில தோஷம் வரும், இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி இப்படி சொல்லிப்போம் அப்படின்ற. இப்ப பிரம்ம சத்தியம் ஜெகன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருக்கு, லோகமே மிச்சம் இருந்துருக்கு அப்படின்னா, லோகமே மிச்சயா இருக்குன்னா இந்த பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிற, வேதத்திலயும் தெரிஞ்சுக்கிற, அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் சொன்னாக்க அந்த வேதத்தினால தெரிஞ்சுக்கிற மாதிரி வேதமே பொய்யா. அப்ப வேதத்துல சொல்லிடுற குரு சிஷ்யன்னு சொல்லிட்டு இது வேதத்துல சொல்லிக்கிறத வச்சுட்டுதான் ஆச்சாரியனா இருந்துருக்கும் சிஷ்யன் உபதேசம் பண்றான், ஆச்சாரியம் உபதேசம் பண்றதும் பொய், சிஷ்யன் கேட்கறதும் பொய்யா, நான் ரெண்டு பேரும் இருக்கிறதே பொய், போறதே பொய், நடக்கிறதே பொய் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னோம்னா கடைசியில எதுதான் நிஜம்ன்றது தெரியலையே. அப்ப அத நிஜம்னு பொய்யா இருக்கிறவன் பொய்யதான் தெரிஞ்சுக்க முடியும், மெய்யே தெரிஞ்சுக்க முடியாது, இப்படி எல்லாம் ஒரு நிறைய நிறைய கேள்வி எல்லாம் வருது. அதுக்கு அப்படி சொல்லல, இது இதுக்கு ஒரு ரெண்டு தசை இருக்கு, ஒரு தசை வியாபாரிக தசைன்னு ஒரு தசை இருக்கு, அந்த வியாபாரிக தசைன்னு நம்ம எல்லாம் பேசுறோம் பழக்கம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம், அது போக ஒரு சத்தியமான ஒரு திசைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த திசையில இருக்கிறது தான் சத்தியம் தியானம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு, அதுக்கு மேல அதுல சில சந்தேகம் வருது, அதுல ஒரு பரிஷ்காரம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணி 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 பண்ணுவானாக்க மேல மேல ஒரு கலக்கம் வருது, கலக்கத்துக்கு ஒரு விளக்கம், அந்த விளக்கத்துக்கு ஒரு பரிஷ்காரம், இந்த மாதிரி சொல்லும் போனா நிறைய புஸ்தகமும் ஆயிடுறது. இதுதான் அத்வைதத்துல இருந்துட்டு இருக்கு. எம்பெருமானார் பார்த்தோம்னா அத ஒரு வாட்டி சேவிச்சு ஆகி போச்சுனாக்கா அதுக்கப்புறம் சந்தேகம் போருமே இருக்கு. ஆகையால பசியந்தொல்பம் யதீஸ்வர பாரதி, எம்பெருமானாருடைய சிசுக்திகளை அல்பமாக நினைத்து கொள்ளட்டும். அல்பம்ன்றது ரெண்டு அர்த்தம், ஒரு அர்த்தம் என்னன்னாக்க நிறைய புஸ்தகம்லாம் இல்ல, குறைச்சலா இருக்கிற புஸ்தகம் கிரந்தங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவளுடைய மிகு பேருடைய அது நிறைய பேர் அதை பத்தி ஃபாலோவர்ஸ் இருக்கிறபடினால பின்பற்றுபவர்கள் இருக்கிறதுனால இதை எம்பெருமானாருடைய சீசூக்திகளை பின்பற்றுபவர்கள் குறைவாக இருக்கிறதாக நினைச்சிருந்தா நினைச்சிட்டு போட்டோம். இல்ல அத்தனை புஸ்தகங்கள்லாம் அவைகள் இருக்கிறபடினால இது அது ஒசத்தி இது குறைவா இருக்கு, எம்பெருமானாருடைய சீசூக்தி குறவுன்னு நினைச்சிருந்தா நினைச்சுக்கிட்டோம். அதை பத்தி இல்ல அவளுடைய கண்ணோட்டத்துல அப்படி இருந்தா இருக்கட்டும். விகட முரபித்வக்ஷ பீட பீடி பரிஷ்கரணோச்சித குலகிரி துலாரோஹே பவி கியா நிவகௌஸ்துபஹ.
எம்பெருமானுடைய திருமார்பு அகன்ற திருமார்பாக இருந்துருக்கு. அந்த அகன்ற திருமார்போடல அதுல அந்த வட்சஸ்தலத்துல கௌஸ்துபம்ன்ற ஒரு அனர்கமான ஒரு ரத்னத்தை பெருமாள் சித்திக்கிறார். அந்த கௌஸ்துப ரத்னம்ன்றது சின்னதா தான் இருக்கும், சாதாரணமா இருக்கும். அது ரொம்ப அதுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு ரத்னம் அது. அதே மாதிரி அந்த கௌஸ்துபத்தையும் பெரிய மலை இமயமலையே இருந்துருக்கு. இதுவும் கல் அதுவும் கல்லுன்னுட்டு ரெண்டுத்துக்கும் சேர்ந்து எடை போட்டமான ஒரே ஒரு ஒரு தராசுல நிறுத்தினாக்க எதுக்கு மதிப்பு அதிகம்? அது பெருசா இருக்குன்றதுக்கோசரம் மலைக்கு மதிப்பா, இல்ல இது சின்னதா இருந்தாலும் இது ரத்னமா இருக்குன்றது இதுக்கு மதிப்பா? இத சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் கௌஸ்துப ஸ்தானத்துல இருந்துருக்கு, பெருமாளுடைய திருமார்பில் இருக்க வேண்டியவை. இதுக்கு எதிர அதெல்லாம் கல்லு முள்ளும் எடுத்துட்டு இருக்கிற மலை மாதிரி இருந்தா கூட இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்திகளுக்கு சமமாக மீதி சமயங்கள்லாம் மீதி மதங்கள்லாம் ஆகவே ஆகாது என்பதாக சொல்ற. விகடம் குலபீதி பரிஷ்கரணம் கௌஸ்துபத்தையும் மலையும் பண்ற மாதிரிதான் மீதி மதங்களையும் நம்ம மதங்களையும் வச்சுட்டு எடை போடுறது. நம்ம மதங்கள் நம்ம மதம் கௌஸ்துபம் மாதிரி, மீதி மதங்கள்லாம் அளவுல பெருசா இருந்தாலும் கல்லு முள்ளு இருந்திருக்கிற ஒரு மலை மாதிரி தான் என்பதாக. ஸ்தவிர நிகமஸ்தோமஸ்தேஜாம் யதீஸ்வர பாரதீம் கோமதி பணிதி க்ஷோபக்ஷீவாஹ க்ஷிபந்து பஜந்து வா. ரச பரிமள ஸ்லகா கோஷ ஸ்புட ஸ்புட பேதனம் லவண வணிஜஹா கற்பூராகம் கிமித்யபிமன்யதே. அடுத்தது ஒரு சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தியுடைய பெருமையை சொல்லச்சே என்னமா சொல்றாருன்றதுதான் பார்க்கணும். அவ்வளவு அழகா சொல்றாரு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள்லாம் எப்பேற்பட்டது. எம்பெருமானாருடைய பாரதி, பாரதினா வாக்கு, வாக்காவது ஸ்ரீசூக்திகள். யதீஸ்வர பாரதீம் தவிர நிகமஸ்தோமஸ்தேயாம். பிராச்சீனமாக இருந்துருக்கு வேதங்கள்லாம், அனாதியாக இருந்துருக்கு. இது ஒருவராலே இயற்றப்படாதது வேதம்ன்றது. பெருமாள் மாதிரி வேதமும் நித்தியமாக இருந்துருக்கிறதுன்றது ஸ்தீபம். இதனுடைய தவிர நிகம தோமஸ்தேயாம், இந்த வேதங்கள்ல வரைச்சே பார்த்தோம்னாக்க எத்தனையோ இடங்கள்ல நமக்கு சந்தேகம்லாம் வருது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லி குரு வேற வேற சொல்றவர் வேற கேக்குறவர் வேற பாக்குறவர் வேற இப்படி எல்லாம் இருந்ததுக்கு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றவங்க சிலவை பார்த்தோம்னா அச்சேதனங்களாக இருக்கின்றன. சேத்தன பிரம்மமோ நாமளும் ஒன்னா எப்படி ஆக முடியும்? ஜீவனும் எப்படி ஒன்னா ஆக முடியும்? ஒன்னும் புரியல. அவள்லாம் யார் யாரோ ஒரு அட்டம்ப்ட் பண்ணிருக்கா, ஒரு அர்த்தம் சொல்லிருக்க. ஆனா இந்த பிராச்சீனமான வேதங்கள் தோமஸ்தேயாம் யதீஸ்வர பாரதி, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருந்திருக்கோ அந்த சந்தேகத்தெல்லாம் தெளிவுபடுத்துற மாதிரி இருந்திருக்கிறது எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள். அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறது இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு
வேதத்தினுடைய பொருளை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதுக்கப்புறமா நமக்கு சந்தேகமே வராது. அப்பேற்பட்ட மிகச்சிறந்ததாக இருக்கின்ற எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை எடுத்துண்டா எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்காட்டா போட்டோம். ஏன்னா இவாளுக்கெல்லாம் குதிருஷ்டிகளால கலக்கம் ஏற்பட்டிருக்கு. அவளுடைய குதிருஷ்டி எப்படி, இவாளுக்கு நேரம் தெரிஞ்சுக்க தெரியல, அர்த்தத்தை நேரம் தெரிஞ்சுக்க தெரியல, நேரம் தெரிஞ்சுக்க தெரியாததுனால வேற ஏதோ எது ஏதோ அர்த்தங்கள்லாம் சொல்றா. அந்த எது ஏதோ அர்த்தங்கள்லாம் சொன்னதுனால இவ மனசு கலக்கம் அடைஞ்சிருக்கு. இந்த கலக்கம் அடைஞ்ச மனசோட இருக்கிறவர்களால எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்க முடியல, ஆகையால அதை ஒத்துக்க முடியாத இருந்துட்டு இருக்கா. இப்படி இருக்கிறவா இவ ஒத்துக்கணும்ன்றதுக்கோசரம் நான் ஒன்னும் பண்ணல, எம்பெருமானார் பண்ணலையா. குமதி பணிதி கோபக்ஷீபாக கிபந்து பஜந்துவா. இந்த எம்பெருமானாருடைய சீசுக்களை ஏத்துக்காமல் தூக்கி எரிஞ்சா எரிஞ்சிட்டு போட்டோம். இல்ல அவளுடைய ஒரு பாக்கிய விசேஷம் இருந்ததுன்னா எம்பெருமானாருடைய சீசுக்களுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு ரைட்டு நாம இத்தனை நாளா சொன்னது தப்புதான், ஆகையால நாம மாத்திப்போம்னு சொல்லி அதை ஒத்துண்டாக்க ஒத்துக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டோம். அதனால எனக்கு ஒண்ணும் ஆக போறது. தவிர நிகமஸ்தோமஸ்தேஜம் யதீஸ்வர பாரதீம் குமதி பணிதி க்ஷோபக்ஷீவாஹ க்ஷிபந்து பஜந்து வாம். ரச பரிமள ஸ்லாகா கோஷ ஸ்புடத் ஸ்புடமே ஸ்புடத் புடபேதனம் லவண வணிஜஹ கற்பூரார்க்கே கிமித்யபிமன்யதே. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற. ஒரு தெருவுல ஒரு நகரம், அந்த நகரத்துல கற்பூரம் வித்துட்டு போற. அந்த கற்பூரம் விக்கச்சேயே இது கற்பூரம் பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் சூடன்னு சொல்றது, இந்த கற்பூர ஹாரத்தி பண்றதுக்கோசரம் பண்றது. இது பச்சைக்கல் பச்சை கற்பூரமா எடுத்துப்போமே, ஏன்னா அதுதான் ரசமாக இருந்துட்டு இருக்கும். அந்த பச்சை கற்பூரம் போட்டோமான்னாதான் எல்லாத்துக்கும் ஒரு வாசனை. பெருமாளுக்கு நாம பாயசம் பண்ணி சமர்ப்பிக்கிறோம், அந்த பாயசத்துல கொஞ்சம் பூரம் திட்டமா பச்சைக்கல் பூரமும் குங்கும பூவும் சேர்த்து போட்டோம்னா பெருமாளுக்கு பௌக்கியமா இருந்துட்டு இருக்கும். பெருமாளுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கிறோம், சந்தனம் சமர்ப்பிக்கச்சு பச்சைக்கல் பூரம் அதுக்கப்புறமா வந்து குங்கும பூ இதெல்லாமும் சேர்த்து இழைச்சி பெருமாளுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கிறது. பெருமாள் தீர்த்தத்துல தீர்த்த பரிமளத்துல இந்த பச்சைக்கல் பூரம் குங்கும பூ எல்லாம் சேர்க்கறது. இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாசனை திரவியம், இதுக்கு ஒரு சிறப்பு. இதனால இழுக்கக்கூடிய ரசம் அந்த பச்சைக்கல் பூரம்னு சொல்ல செய்ய நாக்கில ஜலம் ஓடுறது. அந்த பச்சைக்கல் பூரம் அதனுடைய வாசனை இதெல்லாம் வச்சுண்டு ஒரு நகரத்துல தெருவுல வித்துண்டு போற உறக்க குரல்ல சொல்லிட்டு போற. இந்த பச்சைக்கல் பூரம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? இது இவ்வளவு எந்த வாசனையோட இருந்துட்டு இருக்கிற பச்சைக்கல் பூரம், காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கிற குங்கும பூ இன்னும் சொல்லி வித்துண்டு போறாளோ இல்லையோ. இது இப்ப எல்லாம் காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வித்துண்டு போற மாதிரி, இப்ப காஷ்மீர் ஆப்பிள் எல்லாம் ஒரு விசேஷம் இல்ல, அமெரிக்கன் ஆப்பிள் தான் விசேஷம். அமெரிக்கால இருந்து ஆப்பிள், ஃபிஜியில இருந்து வந்த ஆப்பிள்னு சொல்லிதான் வித்துண்டு போற. அங்கங்க பார்த்தோம்னாக்கா இது எத்தனையோ மாசம் முன்ன அது பொறிச்சிருப்பா, அது அத்தனை மாசமா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கும், அதுக்கப்புறமா அதை வேற இந்த கடையில எத்தனையோ மாசமா விற்காது இருந்துட்டு இருக்கும், அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்போம், அதை வச்சு அப்படியே ஏர் கண்டிஷன்ல வச்சு அதை அப்படியே கொடுத்தானாக்கா அதுக்கு ஆணும் வந்து அதை திருத்தினமானா சரி பா அது ஆப்பிள் அழுகி போனதா இருக்கும். அது ஒரு நாள் வச்சு அப்பயே திருத்தி சாட்டா அங்கேயே திருத்தி சாட்டா அது எங்க இருக்குமோ. ஒரு நாள் நாம அதை வேற கொண்டு வந்து ஆத்துல ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூணு நாள் கழிச்சு அதை எடுத்து பெருமாள் கம்சை பண்ணிட்டு அதை போய் கொஞ்ச நாள் கழிச்சு திருத்தினமானா சரி பா அது ஆப்பிள் போயிடும், 300 ரூபாய் கிலோ கொடுத்து வாங்கிட்டோ எல்லாம் இப்படிதான் நாசமா போகும். இதுதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா லோகத்துல இருந்துட்டு இருக்கச்சு இவெல்லாம் ஓஹோ ஆஹோ ஓஹோன்னு சொல்லிட்டு இருப்பா இந்த வஸ்துவ. ஆனா உண்மையை பார்க்கணும், இது ஒரு நகரத்துல இருந்து போறான், அந்த நகரத்துல விக்கச்சே அந்த காலத்துல கூவி கூவி விக்கச்சே சொல்லுவா, இது அற்புதமான ரசத்தோட இருந்துட்டு இருக்கிறது, இதனுடைய வாசனைய பாருங்க என்று அதை வித்துண்டு போறான். இதை வித்துண்டு போறச்சே பார்த்தோம்னா எல்லாரும் வந்து அந்த வாசனையோட இருக்கிற அந்த வஸ்துவை அது ஏத்துக்கிறா. இது லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அங்க பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு உப்பு வியாபாரி வரா.
போன்னு உப்பு வித்துட்டு போறான். அந்த உப்பு வித்துட்டு போறவன் கற்பூரம் வித்துட்டு போறவனை பார்த்து நினைச்சுக்கிறானா, இவன் வந்து என்ன பெரிய பிரமாதம், இந்த கற்பூரத்தை சத்தனாய் காத்துல வச்சாக்கா அது அப்படியே காத்துல போயிடும், அது கற்பூரம் நிக்காது, ஆகவே நல்லா மூடி வைக்கணும் அது. அப்படி ஒரு வஸ்து இது, தம்மா துண்டு வஸ்து, சின்ன வஸ்து இது கற்பூரம்ன்றது. நம்ம உப்பு கட்டி பெருசு பெருசா இருக்கு, என்னைக்கும் ஒண்ணும் ஆகாது. இந்த உப்பு போய் இது நம்மளதுதான் வசத்தின்னு சொல்லிட்டு அவன் உப்பை உப்புன்னு வித்துட்டு போற மாதிரி தான் இது இருந்துட்டு இருக்கு. எம்பெருமானாருடைய சீசுக்திகள் கற்பூரம் மாதிரி, அது ரசத்தோடையும் வாசனையோடையும் இருந்துட்டு இருக்கிறது. அந்த கற்பூரம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறத போய் அதனுடைய வாசனையும் ரசத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருந்துட்டு இருக்கிற உப்பு வியாபாரி மாதிரி மீதி பேர்லாம் இருந்துட்டு இருக்கா. அதனால இவா எடுத்துக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இவா எடுத்துண்டா எடுத்துக்கணும், விட்டா விட்டு போட்டோம். இதனால உப்பு வியாபாரி ஏத்துக்கலன்றதுனால கற்பூரத்தினுடைய மதிப்பு குறைஞ்சு போயிட போறதுன்னா கட்டாயம் குறையாது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் என்பதாக அற்புதமாக சுவாமி எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமையை சாதிக்கின்றார். தவிர நிகமஸ்தோமஸ்தேஜாம் யதீஸ்வர பாரதீம் கோமதி பணிதீட்சோ பக்ஷீபாம் க்ஷிபந்து பஜந்து வாம் ரச பரிமள ஸ்லாகா கோஷ ஸ்புட ஸ்புட பேதனம் லவண வணிஜா கற்பூரார்க்கம் அபிமன்யதே. இதுதான் நம்ம சொல்லுவோம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பதுவாக அதை வெள்ள சொல்லாத சொல்ற சுவாமி அழகா. அந்த சமயத்துல பார்த்தோம்னா ஆகாசத்துல ஏதோ சப்தம் கேக்குறதான். அந்த சப்தத்தை கேட்டு ஆகாஷே கர்ணந்தத்துவ என்ன சப்தம்னுட்டு சிஷ்யராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அதை பார்க்கிற கேட்கிறான். கிம்ப்ரூத நவீனமேதத் பவதோ மதம் இதி. சரி, அதுல கேக்குறாளாம், அங்கேருந்து சொல்றாளாம், நீ இதெல்லாம் சொல்லிக்கிற இது கல்பூரம் அது உப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிற இதெல்லாம் வேற விஷயம், உங்களுடைய மதம் இப்பதானே வந்தது, இதுக்கு போய் பெரிய எங்களுடைய மதம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு, ஆகையால எங்க மதம்தான் வசத்தின்னு ஆகாசத்துல கேக்குற யாரோ சொல்றான், அந்த சொல்றத கேக்குறதா அபிநயிக்கிற. இதுவரைக்கும் இதர மதங்கள்ல இருந்துட்டு இருக்கிற ஒரு தொகை, அதாவது கிரந்தங்கள்லாம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு, ஃபாலோ பண்றவாள்லாம் அதிகமா இருந்துட்டு இருக்கா, நம்ம மதத்துல அந்த மாதிரி இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்க. இந்த கிரந்தத்தினுடைய அல்ப பரிமாணத்தினால இந்த மதத்துக்கு எதனா குறவோ என்னமோ விசிஷ்டாத்வைத மதத்துக்குன்னுட்டு வரக்கூடிய கலக்கத்தை போக்கடிச்ச. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருனாக்க, இது புதுசா வந்திருக்கு, புதுசா வந்திருக்கிறத அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பிராச்சீனமா இருந்துட்டு இருக்கு, ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு, அதுதான் ஏத்துக்கிறத மரபு. ஆகையில ஏற்கனவே இருக்கிறத ஏத்துப்போம், நம்ம புதுசா வந்திருக்கிறத ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு யாரோ சொல்றாளாம். அந்த சொல்றத காதல வாங்கிக்கிற மாதிரி இவருக்கு வாங்கிக்கிறேன். கிம்ப்ரூத நவீனமேதத்து பகவதோ மதம் இது அப்படின்னு சஹஸ்தாஸ்தாலனம் விகசிய. இத சொல்லும் உடனே அவர் என்ன பண்றாராம், கைய தட்டி சிரிச்சுண்டு அதுக்கு பதில் சொல்றாராம், இது நவீனம் சொல்றியா அப்படின்னு. கிஞ்சித் கேனாபி திருஷ்டம் பிரதிஹத விஷயம் த்வேன தத்வேன தைஸ்தைஹி த்வேஷோபாதயிஷாத உபாதயிஷதாம் த்விதயமபி சத் இதி அப்ரமத்தஹ நவக்தா யுத்தம் சதி ஏகபக்தைஹ இதர பரிஹ்ருதௌ நவ்யவஸ்தான சித்திஹ ப்ரத்யேதவ்யம் ததர்த்தம் பட்டுதர மதிபிஹ பிரசனம் நூதனம் வா. ரொம்ப கம்பீரமான ஒரு ஸ்லோகம், ஒரு லோகத்துல இருக்கிற நடப்பை கொண்டு சொல்ற வார்த்தை. கிஞ்சித் கேனாபி திருஷ்டம் பிரதிஹத விஷயம் துவேன
तत्त्वेन तैस्तैः द्वे चोपादायिषाताम् द्वितयमपि सते इत्यप्रमत्तः न वक्तः. இவள பார்த்து கேக்குற இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். எம்பெருமானாருடைய சீசோக்திகள்லாம் பின்னாடி வந்தது, இதுக்கு முன்ன மீதி பேருடைய சித்தாந்தங்கள்லாம் முன்னாடி இருந்துருக்கு. அந்த முன்னாடி இருந்துருக்கிற சித்தாந்தத்துக்கு அபேட்சித்து பார்த்தோமானாக்க பின்னாடி வந்ததாக இருந்துருக்கிற இது குறையுள்ளதா அப்படின்னு சொல்றங்களா என்று சொல்ற. அத பின்னாடி வந்ததுன்றதே அதுவே ஒரு தப்புன்னு சொல்றீங்களா சொல்ற. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கேக்குற சொல்ற. ஒரு வஸ்து இருந்துருக்கு, அந்த வஸ்துவ ரெண்டு பேர் பாக்குற. முதல்ல ஒருத்தர் பாக்குற, அப்புறம் ஒருத்தர் பாக்குற. முதல்ல பாக்குறவா அவளிடத்துல இருக்கிற விசுவாசம் இருக்கு. முதல்ல பாக்குறவாள்ட ஒரு விசுவாசம் இருக்கு, அவளை பின்பற்றுபவர்கள்ன்றவா சில பேர் இருந்துருக்கா. பின்னாடி ஒருத்தர் பாக்குற, அவரை பின்பற்றுபவாள்ன்றது சில பேர் இருந்துருக்கா. இதுதான் ஒரு நிலைப்பாடு. இப்போ இதுல வரச்சே இது ரொம்ப அழகா ஒரு லாஜிக்கலான ஒரு ரீசனிங், லாஜிக்கலான ஒரு விஷயத்த அப்படியே சொல்றாருங்க. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துப்போமே. ஒரு வஸ்து இருந்துருக்கு, அந்த வஸ்து ஒருத்தர் கல்லுன்னு சொல்றா, இன்னொருத்தர் பார்த்து சொல்றா அது ரத்தனம் பா, உனக்கு புரிஞ்சுக்க தெரியல, சாதாரண கல்லுன்னு நினைச்சுக்காத, அது ரத்தனம்னு சொல்றா. முதல்ல பாக்குறவன் கல்லுன்னு சொல்லிட்டான். இந்த கல்லுன்னு சொன்ன பிற்பாடு அந்த முதல்ல பாக்குறவன் இடத்துல விசுவாசம் இருக்கிறவன் ஒரு சில பேர் இருக்கான். அவள்லாம் என்ன பண்ணுவா, இவ இது கல்லுதான், இது கல்லுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். ரெண்டாவது பாக்குறவன் சொல்லுவான், இது கல்லு இல்ல, இது ரத்தனம் அப்படின்னுவான். இந்த ரெண்டாவது பாக்குறவன் இடத்துல அவனை ஃபாலோ பண்றவாளா இருந்துட்டு இருக்கிறவா பின்பற்றுபவள்லாம் இத ரத்தனம்னு நினைப்பா. ஒன்னும் அது கல்லா இருந்தா இருக்கணும், இல்ல அது ரத்னமா இருந்தா இருக்கணும். இவா இப்படி நினைச்சிட்டு போட்டோம், அவ அப்படி நினைச்சிட்டு போட்டோம்னு சொல்லலாமா? ரெண்டும் இருக்க முடியாது. கல்லா இருந்தா இருக்கணும், ரத்னமா தான் இருந்திருக்கணும், இதான் ஒன்னாதான் இருந்திருக்க முடியும். இந்த விஷயத்தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. கிஞ்சித்து கேனாபி திருஷ்டம் பிரதிகத விஷயம், கிஞ்சித்து கேனாபி திருஷ்டம். ஒரு வஸ்து இருந்துருக்கு, அந்த வஸ்துவை யாரோ ஒத்தனால பார்க்கப்படுகிறது. ஒரு கயர் இருந்துருக்கு, கயரை ஒத்தம் பார்க்கறோம், பாம்புன்னு நினைச்சுக்கலாம். கிஞ்சித்து கேனாபி திருஷ்டம், அது பிரதிகத விஷயம். அவன் பாம்புன்னு நினைச்சிட்டு அவன் அவன் பக்கத்துல இருக்கவாள்தான் சொல்றான், அவனை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறாளோ அவள்கிட்ட சொல்றான், டேடே அது பாம்பு, அங்க போகாத, அங்க பெருசு பாம்பு இருக்கு, நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவன் சொன்னது மறுப்புக்கு உள்ளான ஒரு விஷயம். அது மறுப்புக்கு உள்ளாகாத விஷயமா இருந்ததுன்னா பரவாயில்ல, அது மறுப்புக்கு உள்ளான விஷயம். அத பார்த்து இன்னொருத்தான் சொல்றோம், அது இது பாம்பு இல்ல, இது கயிறு என்ன பிற்பாடு. இன்னொருத்த இவனை ஃபாலோ பண்றவன்லாம் என்ன சொல்றான், இது கட்ட எண்ணத்தோட இவன் இருந்துருக்கான். இப்ப அந்த வஸ்து இருக்க ஒன்னும் பாம்பாவது இருக்கணும், இல்ல கயிறாவது இருக்கணும். யாரெல்லாம் பாம்புன்னு சொன்னவன பின்பற்றுபவர்களாக இருந்துருக்காளோ அவளுக்கு அது பாம்பா இருந்துட்டு போட்டோம். யாரெல்லாம் கயிறுன்னு சொல்லி நினைக்கிறவளா இருந்துருக்காளோ அவளுக்கு அது கயிறா இருக்கட்டும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. துவத்தேன்னு சொன்னமானாக்க அது உண்மைக்கு புறம்பாக, அது எதுவாக இருந்திருக்கோ அதை காட்டிலும் மாறுபட்டதாக அர்த்தம். தத்வேனா உண்மையாக இருக்கு. இப்படி ரெண்டு விதமானும் தெரிஞ்சுக்கிறது. தைஸ்தைஹி த்வே சோபாதா ஈஷதாம் த்விதயமபி சத்து. இப்ப இவா சொல்றது அவ சொல்றது ரெண்டு பேரும் ரெண்டுமே உண்மைன்னு சொன்னவன அப்புறமத்தா நவக்தா. ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லுவானே தவிர பைத்தியம் இல்லாதவன் ரெண்டும் தான் இருந்துட்டு போட்டோம், அது பாம்பாவும் இருந்துட்டு போட்டோம், கயிறாவும் இருந்துட்டான்னு யாருமே சொல்ல மாட்டான். கிஞ்சித் கேனா பிதிருஷ்டம் பிரதிகத விஷயம் த்வேன தத்வேன தைஸ்தைஹி
ச்வேச்சோபாதாயிஷாந்தாம் த்விதயமபி சத் இதி அப்ரமத்தஹ நவக்தாம் இத்தம் சதி ஏகபக்தைஹி. இப்போ ஒன்றாக கொள்வது, அப்ப ஒன்னை எடுத்துக்கிறது இன்னொன்று விடுறதுன்றது அவசியமாயிடுச்சு. ஏகபக்தைஹி இதர பரிஹிருதம் நவ்யவஸ்தா நசித்தி பிரத்யேதவ்யம் ததர்த்தம் படுதர மதிபி பிராக்தனம் நூதனம் வா. ஆகையில ஒன்னதான் எடுத்துக்கிறது இன்னொன்னு விட்டுறதுன்றது எல்லா இடத்துலயும் அவசியமாக இருந்திருக்கு. இப்போ பழசு ஏற்கனவே பார்த்தது சரியா இருந்ததுன்னாக்கா அதை எடுத்துக்கணும், பழசு தப்பா இருந்ததுன்னாக்கா புதுசை எடுத்துக்கணும். இதுல பழசு புதுசுன்றது பழசுனால வசத்தின்றதுனாலோ புதுசுன்றதுனால ஒரு குறவுன்றதோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் சாதாரணமான ஒரு விஷயம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம சித்தாந்தத்திலையும் யாரோ பார்க்கறான் சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லியிருக்கு, பிரம்மமும் செய்யணும் தத்துவமசின்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா அபேத சுருதியை பார்த்தோம்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சொல்றதுன்னு சொல்றான். இது சொன்ன உடனே இதை பின்பற்றுபவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இல்லை இல்லை இது வந்து புசுகாத்மானும் பிரவிதாரம் சமத்வான்னு சொல்லிட்டு ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு வேற வேறன்னு சொல்லியிருக்கு. ஆகையால ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற தான், எந்த பின்னம் வேற வேற அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு ஸ்ருதிகளில் இதை மாற்றம் ஃபாலோ பண்றோம்னு சொல்றான். இதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்க்கணும். இப்படி அபேத ஸ்ருதியை ஏத்துக்கொள்றவா பேத ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை விட்டு விடுறா, பேத ஸ்ருதியை ஏத்துக்கொள்றவா அபேத ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை விட்டு விடுறா. இது ரெண்டையும் பார்த்து சேர்த்து சொல்றாரு. இந்த அர்த்தத்தையும் விடக்கூடாது, அந்த அர்த்தத்தையும் விடக்கூடாது அப்படின்னா எஸ் ஆத்மா சரீரம் எஸ் பிருத்திவி சரீரம்னு சொல்லி எஸ் பிருத்திவி இதுக்கு வரத்து அந்த சரீர சரீர பாவத்தை சொல்லி இது ரெண்டுத்துக்கும் சொல்றார். இந்த வேற்றுமையும் இருக்கு, வேற வேற ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறன்றது ஒத்துக்கிறோம், ஆனா வேறையா இருந்தாலும் அத்தியந்த பின்னம் இல்லை. அந்த பரமாத்மாவுக்கு சரீரமாக இருந்துருக்கு இந்த ஜீவாத்மா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம். இப்படி சொல்லிட்டோம்னா சர்வம் கல்விதம் பிரம்மான்றதுக்கும் எல்லா அத்வைத ஸ்ருதி பேத ஸ்ருதி எல்லாத்துக்கும் நேர அர்த்தம் வந்துடும் சொல்லி எம்பெருமானார் சொல்றார். இப்ப இந்த அர்த்தத்தை எடுத்துட்டோம், இது புதுசுன்னு அவ நினைச்சா நினைக்கட்டும். இந்த புதுசா இருக்கிறதா இருக்கிறதுனால இந்த கோட்பாடு ஏற்புடையதா ஆகாதுன்றது கிடையாது. புதுசுன்றதுனாலயே இதுலயும் என்ன இதுல பார்த்தோம் அது பழசுன்றதுனாலயே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல வந்தவன் பார்த்துட்டு கயிறை பார்த்து பாம்புன்னு சொல்லிட்டு போறான், பின்னாடி வந்தவன் சொல்றான் அது பரியாலோசனம் பண்ணி இது இது பாம்பு இல்ல இது கயிறு தான் சொல்லி பின்னாடி வந்தவன் சொல்றான். இப்ப கயிறை பார்த்து பாம்புன்னு சொன்னவனுடைய மதத்தை பின்னாடி வந்தவன் வந்து அதை மாத்தி சொல்றதுனால இது நவீனம் இல்ல இல்ல முன்னாடி சொல்றதுதான் விசேஷம், பின்னாடி சொன்னாக்கா இது தப்புன்னு யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இது நவீனம்னு சொல்றதுனால இத வந்து ஒரு காலத்திலையும் புறக்கணிக்க முடியாது. இது சத்தியமான விஷயம், ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது முடியாது, ஒன்னுதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது புதுசா இருக்கிறது பழசா இருக்கிறதெல்லாம் ஒரு முக்கியத்துவமே கிடையாது, எல்லாமே எல்லாத்துக்கும் சாதத்துவம். இது எது நேர பிரத்யேதவ்யம் ததர்த்தம் படுதர மதிமி பிராக்தனம் நூதனம் வா. பழசு புரிஞ்சிருதுனாக்க அது சரியா இருந்ததுன்னா பழச எடுத்துக்கணும், புதுசு சரியா இருந்ததுன்னா புதுசை எடுத்துக்கணும், அவ்வளவுதானே தவிர இதுக்கு பழசு புதுசுன்றதெல்லாம் ஒரு வித்தியாசமே கிடையாது, இதுதான் ஒரு பெரிய விசேஷமே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. ததாத்வே நூதனம் சர்வம் ஆயத்யாந்து புராதனம் ந தோஷா ஏத்தது உபயம் ந குணாயச்ச கல்பதே. இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்ற, ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம்னாக்க புதுசா பண்ணச்சே பார்த்தோம்னா இவர் புதுசா பண்றாருன்னு சொல்லுவாளாம். இதுவே கொஞ்ச நாள் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பழசாகி போயிடும். ஆகையால பழசுன்றதுக்காக உயர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை, இல்லை புதுசுன்றதுனால இது தோஷம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ரெண்டும் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல எடுத்துக்கோங்களேன், தத்விஷ்ண புறமாத்திரம் சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கா, சொன்ன பிற்பாடு அப்புறம் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு இதையும் சேர்த்துட்டாக்கா தேவையில்ல போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்ரங்கர்ணேபி சொல்லுகிற ஏதோ ஒரு இன்னொரு மந்திரத்தையும் கூட அனுசந்தானம் பண்ற.
இப்ப அனுசந்தானம் பண்ணிட்டு எல்லாரும் சொல்லுவா, இத்தனை நாளா இங்க வழக்கமே இல்ல, இப்ப புதுசா சொல்லிட்டு இருக்கா என்ன சொல்லுவா. அப்ப சொல்லச்சு இன்னும் வீணா கேச்சு. அப்ப என்ன சொன்ன உடனே என்ன பண்ணுவா, இதுவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் இந்த இடத்துல வழக்கம் அப்படின்னு அந்த அன்னைக்கு புதுசுன்னு சொன்னவாள் இதுதான் வழக்கம் பழசு அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பழசு இது ஒரு முக்கிய விஷயம் இல்ல. ததனத்வே நூதனம் சர்வம் ஆயத்தியாஞ்ச பிரார்த்தனம், அப்பொழுது புதுசாக இருந்துட்டு இருக்கிறது. இதுதான் எடுத்துக்கோ அப்போ, ததாத்வே நூத்தனம் சர்வம் ஆயத்தியாந்து புராதனம், அதுவே ஒரு கால விசேஷம் போச்சுன்னாக்கா அதுவே பழசு ஆயிடும். தோஷா ஏத்தது உபயம், இந்த புதுசு பழசுன்னு சொல்றது இருக்க இது வந்து ஒரு பெரிய தோஷத்துக்கோ இல்ல பெரிய குணத்துக்கோ இது ஒரு புதுசு பழசுன்றது காரணம் இல்லை என்பதாக சொல்லுகின்ற. மாளவிகாக்னி மித்ரம்னு ஒரு நாடகம், இந்த நாடகத்துல காளிதாசன் பண்றான். அந்த பண்ணச்சே முதல்ல ஒரு ஸ்லோகம், அந்த சபையோர்கள்லாம் கேக்குற, இப்ப சாத்தலாமாவது பார்த்தோம்னாக்கா இதனுடைய தீம் வந்து பாரதத்துல மகாபாரதத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா மாளவிகாக்னி மித்ரத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. புதுசா எழுதின ஒரு நாடகம், அது பார்த்த உடனே புதுசா இருக்க நாடகமா இருந்துருக்கு, அதை எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேக்குறா. அதை கேட்கறதுக்கு பதில் சொல்ற, புராணமித்தேவ ந சாது சர்வம் நச்சாபி காவியம் நவமித்யவத்யம். பழசு ஏற்கனவே இருந்துருக்குன்ற மாத்திரத்தினாலேயே எல்லாமே நல்லதாக ஆயிடாது. நச்சாபி காவியம் நவமித்யவத்யம், இது புதுசுன்னு சொன்னதுனாலேயே எல்லாத்தையுமே இது தள்ளி விடணும்னு அவசியம் இல்லை. இதுல எது நல்லது, குணதோஷங்களை பராமரிசம் பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்றத எடுத்துக்கணும்னு காளிதாசன் சொல்றான். சுவாமி அழகா சொல்ற, ததாத்வே நூத்தனம் சர்வம் ஆயத்தியாஞ்ச புராதனம் ந தோஷாயைத்தது உபயம் ந குணாயச்ச கல்பத்தை. இதெல்லாம் இந்த சிஷ்யம் சொல்றதெல்லாம் கேட்டுருக்கார் ஆச்சாரியம். அப்போ குரு சொல்றார், பத்ரா கிமேதைஹி கிம்பச்சானைஹி அபரே போனர் அர்த்த சம்ஸ்பர்ஷி தோஷவாதினா பிரதிஷிப்பந்தாம். இப்ப தோஷம் சொல்ற எம்பெருமானாருடைய சீசோக்கில ரெண்டு விதமான தோஷத்தை பார்த்தோம். ஒரு தோஷம் என்ன என்று கேட்டா, நிறைய புஸ்தகங்கள் எம்பெருமான் அதாவது இந்த விசேஷாத்வைத சித்தாந்தத்தை காட்டிலும் மீதியில நிறைய சித்தாந்த நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு, இதுல அல்பமா இருக்குன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்லிட்டார். அடுத்தது சொன்ன, அதுக்கு பதில் சொன்ன உடனே, இது கௌஸ்தபம் மாதிரி இருக்கு, அது வெறும் மலை மாதிரி இருந்துட்டு இருக்கு, இது ரெண்டுத்துக்குள்ள நம்ம எடை போட்டு பாருங்க எது வசதின்றத பாத்துக்கோங்கன்னு சுவாமி அழகா பதில் சொல்லிட்டு. சரி, அவளால சொல்ல முடியாதவா, மறுபடியும் வேற ஒரு விஷயத்த சொல்றேன். இது புதுசா இருக்கு, இது பிராச்சீனமா இருந்துட்டு இருக்கு, பழசா இருந்துட்டு இருக்கு. புதுசு பழசுன்றது நல்லது கெட்டதுன்றது தீர்மானத்துக்கு குணதோஷம் நிர்ணயம் பண்றதுக்கு புதுசு பழசுன்றது ஒரு காரணம் இல்லை என்று அதுக்கு பதில் சொல்ற. இதெல்லாம் கேட்டு இருக்கிற ஆச்சாரியன் குரு சொல்ற, இது என்னப்பா இது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல விசாரம் பண்ணாள்னாக்கா அதுக்கு பதில் சொல்லு. ஏதோ புதுசுன்னு ஒருத்தன் சொல்றான், நிறைய இருக்குன்னு சொல்றான், இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்கணுமாண்ணா என்று ஆச்சாரியன் கேக்குறாராம். பத்ரா கிமேதைஹி கிம்பச்சானைஹி, இவெல்லாம் ரொம்ப அல்பால அல்பமா இருந்துருக்கா, இருக்கிற விஷயத்துல குணதோஷம் எல்லாம் பார்க்காமல் ஏதோ புதுசு பழசுன்னு சொல்லிட்டு இருக்கா, இவளோட நமக்கு என்னத்துக்குப்பா, வேற எதனா சொல்லு பாக்கலாம் அப்படின்னா. அப்பறே போனர் அர்த்த சம்ஸ்பர்ஷ தோஷவாதினா பிரதிஷிப்பேன் தான், இதுல சொல்லியிருக்கிற கோட்பாடுகள் தவறுன்னு சொல்றவா இருந்துட்டு இருக்காள், அவளுடைய மதத்தெல்லாம் நம்ம நிரசனம் பண்ணுவோம், இத பத்தி விட்டுடும் என்று சொல்றாரு. இதை கேட்ட உடனே சிஷ்யர் சொல்ற, பகவன் நிரஸ்த நிகில தோஷ கந்தே பகவன் மதே கதம் அர்த்த சம்ஸ்பர்ஷினோ தோஷாக ஸ்வப்னேபி கேனச்சித் உத்பாவியரன் இகஹி. எம்பெருமானார் அருளி செய்த சீசக்தி ஆச்சாரியனை பார்த்து சொல்ற, நீங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இது பெருமாள் மாதிரி ஸ்ரீபாஷ்யன்றது, நிரஸ்த நிகில தோஷ கந்தம், அதுல ஒரு தப்பு கூட ஒரு தோஷம் கூட சொல்லவே முடியாது, அதனுடைய வாசனையே இல்லாததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட மதத்துல போய் அர்த்த சம்ஸ்பர்ஷனா தோஷாக
சொப்னேபி கேனச்சித்து உத்பாவியரன்னு அப்படின்னா, சொப்னத்துல கனவுல கூட இந்த கோட்பாடுகள் விஷயத்துல ஒரு தோஷத்தை யாரால தான் சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாதே, அப்பேற்பட்ட விசேஷமாச்சு தேவருடைய ஸ்ரீசூக்திகள்லான்னு ஆச்சாரியனை பார்த்து சொல்லி சொல்றார். ஸ்ருதி ஸ்ரேணி சூடா பத பகுமதே தாபகமதே ஸ்வபக்ஷஸ்தான் தோஷானு விததம் விததமதிஹி ஆரோபயதியஹா ஸ்வஹஸ்தே நோக்ஷிப்தைஹி சகலு நிஜ காத்ரேஷு பகுளம் கலத்பிஹி ஜம்பாளைஹி ககனதல மஹலிம்பதி ஜகஹ. இதுக்கு யாரான தப்பு சொன்னாங்கனாக்கா, இந்த எம்பெருமானாருடைய சீசூக்திகள்ல அர்த்தத்துல தோஷம் இருக்கிறதா இருக்குன்னு சொல்லி யாரான தப்பு சொன்னாங்கனாக்கா அது எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தினால. இந்த வேதங்களுக்கெல்லாம் சிரோபூஷணமாக இருந்திருக்கு, இது தலையில அணிந்து கொள்ளக்கூடிய பூஷணமாக இருந்திருக்கு, கொண்டாடப்படுகிறது. அப்பேற்பட்ட மதம் எம்பெருமானாருடைய மதம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்பேற்பட்டது. இந்த மதத்துல தன்னுடைய புத்தி பேதத்தினால, அவனுடைய புத்தி மாறாட்டத்தினால விதத்தமதிக்கு அவனால நேரம் தெரிஞ்சுக்க முடியல, அவனுடைய பாப விசேஷம், அதனால ஸ்வபக்ஷஸ்தான் தோஷானு எவனொருவன் தன்னுடைய பட்சத்துல இருக்கிற தோஷங்களை எல்லாம் எம்பெருமானாருடைய சீசூக்திகள்ல இருக்கிறதாக ஆரோபணம் பண்ணுகிறானோ ஏறிடுகிறானோ அந்த மூடன், அவன் மூடனா இருக்கான். ஸ்வஹஸ்தே நோக்ஷிப்தைஹி சகலு நிஜ காத்ரேஷு பகுளம், அவன் தன் கையினாலேயே சேத்தவாறு இறக்கிறானோ, இந்த சேத்தை வாரி இறக்கிச்சு, இந்த சேரு என்ன பண்றது, அவன் என்ன நினைக்கிறான், மீதி பேர் மேல இறக்கிறதா நினைச்சிட்டு மல்லாந்துட்டு இறக்கிறான், இறைச்ச அந்த சேரெல்லாம் இவன் மேலேயே வந்து விழறதான். அப்போ அந்த இப்ப இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், கையாலேயே சேத்தை வந்து பூசி விடலாம், வானத்தெல்லாம் ஆகாசத்தையே சேரால மறைச்சு விடலான்னு நினைச்சிட்டு இந்த கையால கணக்கு சேரை எடுத்து பூசினான், ஆகாசத்தை பூசினான்னாக்க அது எங்க விழும், ஆகாசத்திலேயே பூச முடியும், அது நிற்குமான்னு அது நிற்காது, இவன் மேலேயே தான் வந்து விழும். அந்த மாதிரிதான் எம்பெருமானாருடைய சீசூக்திகள் பேர்ல ஒருத்தன் தப்பு சொன்னான்னாக்க, அதாவது அதுல இல்லாத தோஷங்களை அதுல இருக்கிறதாக நினைச்சுண்டு ஆரோபணம் பண்ணிட்டு சொன்னான்னாக்க அந்த தோஷங்கள் மொத்தம் அவன் மதத்துல இருக்குன்றதுக்கு தான் தெரியுமே தவிர வேற எங்கேயும் போகாது, அவன் மதங்கள் தான் தோஷம் உடையதாகவுமே தவிர. இந்த சேத்தை பூசினத்தினால ஆகாசத்துக்கே தானே ஆறுதா, ஆகாசத்துல ஒரு சேரும் ஓட்டல, இவன் மேலதான் அந்த சேரும் வருது, அந்த மாதிரிதான் ஆகும் என்பதாக சொல்லுகின்ற. சுதி சேணி சூடா பத பகுமதே தாபக மதே ஸ்வபக்ஷஸ்தான் தோஷான் விததமதி ஆரோபயதியஹாம் ஸ்வஹஸ்தே நுக்ஷிப்தைஹி சகலு நிஜ காத்ரேஷு பகுளம் கலத்ரீ ஜம்பாலைஹி ககனதலம் ஆலிம்பயத் ஆலிம்பதி ஜடஹாம் கிஞ்ச அபஞ்சனீயஹ கலு அயம் அசேஷைரபி பகவத் சித்தாந்தஹாம். இஹ கில மோகப்பிரலாப ஏவம் மூடாக பிரதிபாவதூக்காக, என்ன வேணா யார் வேணா சொல்லும் போட்டோம், உம்முடைய சித்தாந்தம் இருக்க எந்த ஒரு சமயத்திலையும் கூட ஒரு ஒருவராலும் உம்முடைய மதம் தகர்க்க முடியாததாக இருந்திருக்கு, அப்பேற்பட்ட சித்தாந்தம் இது. இது எத்தையானா யாரானா சொல்லும் போட்டோம், அப்படி யாரானா தோஷம் சொன்னாலனாக்கா அது தோஷம் அவா பட்சத்துல தான் இருக்கு, அதை தெரிஞ்சுக்காத சொல்றதுதான் ஆகுமே தவிர என்ன, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்ற. நிமீலயத்லோச்சனே நகி திரஸ்கிருதோ பாஸ்கர ஸ்ரவஸ்தகயது ஸ்திரம் பரவ்ருத கிபுக்தி ஸ்வயம் பிரமது பாலிஷ நகலு பம்பிரமீதி க்ஷிதி கதர்த்தயது முஷ்டிபிஹி
कथय किं नभः क्षुभ्यति निमीलयतु लोचने नहि तिरस्कृतो भास्करः। ரொம்ப அழகா சுவாமி சாதிக்கின்றார். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்த கண்ணை மூடின்றானு, கண்ணை மூடின்ற உடனே கண்ணை மூடிக்கலாம், நிவன கண்ணை மூடிக்கலாம், அதனால கண்ணை மூடிண்ட சூரிய ஒளி நமக்கு தெரியாது, ஆனா அதனால சூரியன் பிரகாசம் இல்லாதவனு ஆயிடாது, சூரியன் அஸ்தமிச்சு போயிட்டுதான் ஆகாது நீ கண்ணை மூடின்ட்டு. நிமீலயது லோச்சனே நகி திரஸ்கிருதோ பாஸ்கர, சூரியன் தன்னுடைய ஒளியை மறைச்சுதான் ஆகாது இவன் கண்ணை மூடிக்கிறதுனால. ஒரு விஷயம், கிருஷ்ணகர்ணாமிர்தத்துல ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம், அதாவது கவிகள் அனுபவிக்கிற விதத்தை சொல்ற. கிருஷ்ணர் இருக்கிறான், கிருஷ்ணர் வந்து யசோதேவன் கேக்குறான், அம்மா எனக்கு கிண்டி கொடு பால் சாப்பிடுறது, இப்ப எல்லாம் பாட்டில பசங்க சாப்பிடுறது அந்த மாதிரி, அப்ப கிண்டியில பால் சாப்பிட்டோம், அந்த கிண்டி மாத்து சஷகன் தேகி மாத்தகான்னு கேக்குறாரு, இந்த கிண்டி கொடு நானும் பையா அந்த கிண்டி வச்சுட்டு என்ன பண்ண போற பால் பண்ணும் சொல்லுறாரு கிருஷ்ணன். பால் எல்லாம் மத்தியானம் வரல சாப்பிடணும், ராத்திரி தான் பால் சாப்பிடணும், சாஸ்திரம் அப்படிதான் இருக்கு, பால் சாப்பிடக்கூடாதுன்னாக்க ராத்திரி வந்துரும். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணிரான், கண்ணை இழுத்து முடி அப்படின்னும் எனக்கு கிண்டி கொடுத்து சொல்லி அழகா அந்த கிருஷ்ணகிருந்த ஒரு அனுபவம் கிருஷ்ணன் லீலகளை சொல்லி சொல்ற. இங்க இது இது ஒரு இது ஒரு கவிய கவியனுடைய அனுபவம். இது இங்க ஒரு அனுபவம் பாருங்கோ, கண்ணை மூடின்ட்டா அஸ்தமிச்சு போயிடுத்துன்னு சொல்ற மூலியோ அதே மாதிரிதான் இந்த சொல்ற. நீ வேணா கண்ணை மூடிக்கலாம், கண்ணை மூடிக்கிறதுனால சூரியனுடைய பிரகாசத்தை நாம் போயிடுமான்னா கட்டாயம் ஆகவே ஆகாது. திரஸ்கிருதா நகி திரஸ்கிருதா பாஸ்கரா அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு என்னன்னாக்க, காது மூடிக்கிறது, ஒருத்தனுக்கு குயிலினுடைய சப்தம் பிடிக்காது, குயில் அழகா கூவும், காக்கா கரையும், இது கத்தோம் காக்கா கரன்னு கத்தோம். இப்போ இந்த குயிலினுடைய சப்தம் இவனுக்கு பிடிக்காதுன்றதுனால காதை இழுத்து மூடிண்டுறான், ரெண்டு கையாலையும் எடுத்து அந்த எடுத்து மூடிண்டுறான். இவன் காது மூடின்றதுனால குயிலினுடைய சப்தம் காக்காவினுடைய கரையறதாக ஆகுமான்னா ஆகாது. ஸ்ரவ ஸ்தகையதும், ஸ்ரவஹா ஸ்தகையது, இவன் காதை வேணா மூடிக்கிட்டோம், அந்த மூடின்றதுனால ஸ்தகையது ஸ்திரம் பரமிருதா கிமு பாங்கசதி என்பதாக சொல்ற. இதனால என்னாச்சு, குயிலுடைய சப்தம் காக்கையினுடைய கரைதெல்லாம் ஆகாது, குயில் கூவு கூவதா தான் இருந்துட்டு இருக்கும், இவன் காது முடிந்தது நகலு பம்பமீ தீட்சிதி. தட்டாமல சுத்துறதுன்னு சொல்லுவா, இவ என்ன பண்ணுவா, தன்னையே கிடுகிடு கிடுகிடுகிடுன்னு சுத்திக்கிறது, இப்படி தன்னையே சுத்திட்டு அப்புறம் நிந்தான்னு வச்சுக்கோங்கோ, அவன் நின்றான்னாக்க அப்போ பூமியே சுத்துற மாதிரி இருக்கும் இவனுக்கு. இப்ப இவன் சுத்தி நின்றதுனால, தன்னையே சுத்தின்றி நின்றதுனால பூமி சுத்துற மாதிரி இவனுக்கு இருக்கிறதுனால பூமி சுத்துறதா ஆகாது, பூமி அப்படியேதான் இருக்கிறதா இருக்கும். ஸ்வயம் பிரமது பாலிஷா நகலு பம்பிரமீதி க்ஷிதி கதர்த்தயது முஷ்டிபி கதைய கிண்ணுபாட்சுப்யதி. ஒரு முட்டம், ஒரு முட்டாள் என்ன பண்றான்னா, கை அப்படியே குமன் குத்து குத்துற மாதிரி முஷ்டி ஆக்கி வானத்துல எரியலாம், அதாவது கையால இப்படி இப்படி குத்தி குத்தி பண்ணலாம். இது அதுக்கோசரம் ஆகாசம் என்ன கலங்கி போகுமானா, வேற ஏதானா பிருத்திவில இருந்துருக்கிறதோ ஜலத்திலயோ எதுலையானா இருந்ததுன்னா குத்தினா அது கலங்கி போகும், ஆகாசம் என்ன கலங்கியா போகும், கலங்கவே கலங்காது. அந்த மாதிரிதான் எம்பெருமானாருடைய சீசூக்திகள், எம்பெருமானாருடைய சீசூக்திகள்ல
யாரு என்ன வேணா தோஷம் சொல்லிட்டு போட்டோம், இந்த தோஷத்தினால இது சூரியன் மாதிரி இருந்துட்டு இருக்கு, உன்னுடைய தோஷம் எம்பெருமானாருடைய சீசுக்தியை மறைக்காது, இது குயில் கூவுது மாதிரி இருந்துட்டு இருக்கு, இது நீ காத மூடின்றதுனால இது காக்கா கத்துறதா ஆகாது, அதே மாதிரி நீ ஒன்ன சுத்தின்ட்டு பூமியே சுத்துறதுன்றிய அந்த மாதிரி இல்ல, இது எப்போ இதுல ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு, இத்தனை திருஷ்டாந்தம் சொல்லணுமா நான் இதுக்கு, அதுதான் அதுதான் பார்க்கணும். அதாவது முதல் திருஷ்டாந்தத்தினால என்னன்னா இதனுடைய பிரகாசம், இது யாராலையும் மறுக்க முடியாதது, அதனுடைய விசேஷத்தை சொல்ற சூரியனோட கம்பேர் பண்ற. ரெண்டாவது திருஷ்டாந்தம் குயிலோட திருஷ்டாந்தம் சொல்றது எதுக்குன்னாக்க இந்த இனிமை, இது ரொம்ப இதுதான் ஏற்புடையதாக இருந்துருக்கு, எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருந்துருக்கிறதுன்றதுக்கு அது இந்த இனிமைய சொல்றது. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா பிரமமே வராதது, எந்த இடத்துலயும் துளி கூட பிரமம் வராததுன்றதுக்காக தான் அந்த பம்பரம். அதோட மாத்திரம் இல்ல, ஸ்திரமாக இருந்துருக்கு, எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை பேர் வந்தாலும் இதுதான் சித்தாந்தம், இதுல ஒண்ணுமே கிடையாது, அதுல வேற வித்தியாசமே கிடையாது. அடுத்தது என்னன்னா இது கலக்கமே அடையாதது, எத்தனை பேர் இது கலக்கம் அடையாதது என்பத சொல்றார். நிமிழ எதலோச்சனே நகிதிரஸ்கிருதோ பாஸ்கர ஸ்ரவஸ்தகயது ஸ்திரம் பரவ்ரத கிமுக்தி ஸ்வயம் பிரமது பாலிசஹ நகலு பம்பமே தீட்சிதி கதர்த்தயது முஷ்டிபிஹி கதைய கிண்ணபாட்சுபதி. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ஆச்சாரியர் சொன்னார், சூன்றதுமே சௌமிய பாஷசே, இப்ப ரொம்ப சொல்ற சிஷ்யனை பார்த்து சொல்ற, நீ ரொம்ப சத்தியமாகவும் பேசுற, அழகாவும் பேசுற, இது நிஜத்தை பேசினா சில சமயம் அது அழகா இருக்காது, அது ஏற்புடையதா இருக்காது, அது பிரியமா இருக்காது, ஆனா இது சத்தியம் புரியாத் பிரியம் புரியாதுன்னு சொல்லிருக்கு, ஆனா இது சத்தியமாகவும் இருக்கு பிரியமாகவும் இருக்கு, ஹீதமா இருந்துருக்கிறது சில சமயம் பிரியமா இல்லாத போகலாம், இது சத்தியமாகவும் இருக்கு பிரியமாகவும் இருந்துருக்கு, ரொம்ப நன்னா இருக்குப்பா. இப்போ அத்யகலு சர்வ பிரதிகதக கலக சமாபன பிரவருத்தே சபாபதி சம்யஞ்சம் விமர்சாமி. இப்போ வாதம் நடக்க போறது, வாதம் நடக்கச்சு அதுக்கு ஒரு நடுவர் ஒருத்தர் இருக்கணும், சபாத்தியர் இருக்கணும், அவரை நான் வந்து இப்ப நான் யார் அதுக்கு சரியான சபைக்கு அத்தியக்ஷரா யார் இருப்பார்ன்றத நான் யோசனை பண்றேன். நம்ம சித்தாந்தம் சொல்றதுக்கு இவர் எல்லாம் வந்து அவ வரப்போறேன், யார் சொல்றது சரின்றதுக்கு ஒருத்தர் வரணுமோ இல்லையோ, அது வரப்போறது யாருன்னு அதுதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், யார் வரான்றத யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி குரு சொல்றேன். அப்போ கொஞ்ச நாள் தியானம் பண்ணி பாக்குறேன், இதுக்கு மேல என்ன யார சொல்லலாம் என்னன்னு சொல்லிட்டு இது ஒரு இது இருக்கு. இப்படி எம்பெருமானாருடைய சீசூக்திகளுடைய பெருமைய சுவாமி தேசிகன் அழகாக சொல்றார், இதுல ஒரு ஸ்தாபனம் பண்றார் இது. ஆகையால அந்த ஒரு எம்பெருமானாருடைய சீசூக்திகளுடைய பெருமைகளை சுவாமி தேசிகன் திருவாக்குனால நம்ம இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம், அவ ரெண்டு பேருடைய அனுகிரகமும் நமக்கு இருக்கணும்னு அவ ரெண்டு பேர் திருவடி வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.